படிப்படியாக மூடுறேன்னு சொன்னாங்க, மூடலை, நடவடிக்கை எடுக்கிறனாங்க எடுக்கலை. அதெல்லாம் மூடணும், நடவடிக்கை எடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன், ஒரு திறந்தவெளி அறிவிப்பை நாங்கள் செய்கிறோம், ஒரு பகிரங்கமான அறிவிப்பை செய்கிறோம். தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்கிறாங்க, ஆனால் நடைமுறைப்படுத்தலை. இப்போ வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும், அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன், இதை எலெக்ஷனோட நீங்கள் சம்மந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும், எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர, அதில் அது இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கையினை விட ரொம்ப மோசமானது. அதனால் அது வந்து அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளோடு சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது அவங்க இஷ்டம், பங்கேற்பது அவங்க இஷ்டம், அவங்ககிட்ட தான் கேட்கணும்.